வருடத்திற்காக இல்லை, எந்த ஆன்லைன் பிரேயர்ல மிஸ் பண்ண மாட்டேன், உபாச கூட்டம் மிஸ் பண்ண மாட்டேன், சபையில் நடக்கிற விடுதலை கூட்டங்கள், கைப்படை ஊழியர்கள் எல்லாவற்றிலும் நான் வந்து பங்கு பெறுவேன். ஆனால் இப்பொழுதோ கர்த்தரை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஏதோ ஒரு மனசில் நினைச்சோ அந்த காரியம் நடக்கல அப்படி இல்லை. அதற்கு அநேக காரணங்கள், தீய நட்புகள் மற்றும் என்ன உலக காரியங்கள் இப்படியாக அநேக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, பல வருடங்களுக்கு முன்பதாக 1992 வருடத்திலே நான் தமிழ்நாட்டிலே பொதுப்பணித்துறையிலே அரசாங்கத்திலே இன்ஜினியராக பணிபாற்றிய பொழுது என்னுடைய வேலை திருச்சி மாவட்டத்திலே ஜெயங்கொண்டம் பக்கத்தில் போட்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அங்கே சென்று விட்டு வாரத்துக்கு ஒரு முறைதான் மதுரைக்கு நான் திரும்பி வருவேன். அப்படியாக மதுரைக்கு நான் திரும்பி வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, திருச்சியிலிருந்து மதுரைக்காக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது, ஜெயங்கொண்டத்திலிருந்து திருச்சிக்கு வருவதற்கு அநேக இடங்களிலே பல கிலோமீட்டர் நடந்து வந்தது. ஏனென்றால் அந்த நாட்களில் பயங்கரமான மழை, அநேக இடங்களிலே அந்த ஏரி உடைந்து ரோடுகள்லாம் பீத்தி விட்டு சென்றது. அநேக இடங்களிலே நீச்சல் அடித்து தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் திருச்சிக்கு. அப்படி திருச்சிக்கு வருகின்ற பொழுது, திருச்சியிலிருந்து மதுரைக்கு வருகின்ற டிடிசி திருவள்ளுவர் பஸ்ல ஏறுகின்ற பொழுது அவங்க சொன்னார்கள், நீங்கள் விராலிமலை வழியாக செல்ல முடியாது, அநேக இடங்களிலே அடைமலையின் நிமித்தமாக ஏரிகள் உடைந்து இருப்பதனாலே வந்து பஸ் மணப்பாறை வழியாக திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு செல்லும் என்று சொன்னார்கள். அப்படி சரி என்று சொல்லி அந்த பஸ்ல ஏறி சென்று சென்ற பொழுது மணப்பாறை என்ற இடத்துல திடீரென்று எல்லா பஸ் நின்று போயிவிட்டு, காரணம் பார்த்தீங்கன்னா என்ன என்று பஸ்ல இருந்து இறங்கணும். அப்ப சொன்னார், வருகின்ற எதிர்த்து வந்து ஆளுகிட்ட கேட்ட பொழுது அவர்கள் சொன்னா, ஐயா முன்னால ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரம் ரோட்ல திடீரென்று சாய்ந்து விட்டது, அதனால இங்கிட்டு இருந்து பஸ் அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டு இருந்து பஸ் போக முடியவில்லை என்று சொன்னார். அவரிடத்துல இன்னும் கிட்ட கேட்டு இல்லையா நீயே போய் பார்த்துக்கோ, அது என்ன ஆலமரம் இப்படி அப்படின்னு பார்த்துக்கோ என்று சொன்னார். போய் அங்கே போய் பார்க்கின்ற பொழுது பார்த்தோம் என்றால் அங்கே அந்த ஆலமரத்தை சுற்றி ஒரு 200 பேர் சுற்றி நிற்கிறாங்க. பஸ்ஸில் வந்தவங்கலாம் சுற்றி ஆலமரத்தை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த ரோட்டில் எத்தனையோ ஆலமரங்கள் இருக்கிறது. திருச்சியிலிருந்து மணப்பாறை வரும்போது, மணப்பாறை திண்டுக்கல் வரும்போதும் சரி, எந்த ரோட்டில் போனாலும் எத்தனையோ மரங்கள், ஆலமரங்கள் இருக்கிறது, மற்ற மரங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மரம் மட்டும் ஏன் விழுந்து போனது என்று ஆராய்ந்த பொழுது, இந்த மரம் விழுவதற்கு அநேக காரணங்கள், காரணிகள் இருந்தது என்று அந்த மரத்தை உற்று பார்த்த பொழுது, அதனுடைய அடிப்பாகத்தை உற்று பார்த்த பொழுது அதில் தெரிந்தது. என அந்த மரம் விழுந்து போவதற்கு காரணம் என்னவென்று பார்த்த பொழுது, அந்த மரத்தினுடைய கீழே அந்த கிரித்து இருக்கிற அந்த பகுதிகளிலே பார்த்தீர்கள் என்றால் கரி நெருப்பு போட்டிருந்தாங்க. மரத்துக்குள்ள கரி நெருப்பு போட்டதுனால அந்த பெரிய தூர் என்ன இருந்தது, கொஞ்சம் என்ன வந்து அதில் வியாதி எரிந்து போய் கிடந்தது. அது மட்டும் இல்ல, கரப்பான் புற்று, கரப்பான் புற்று தெரியுங்களா, ஒயிட்டாண்டு ஹில்ஸ், ஏன்னா அந்த கரப்பான் புற்று. ரெண்டாவது, பிறருக்காக கூட அந்த மரத்தை என்ன செய்து இருந்தாங்க, வெட்டி இருந்தாங்க. அந்த மரத்துக்குள்ளிருந்து என்ன அந்த இது கூடு, பச்சை புழுக்கள் எல்லாம் அந்த உள்ள இருந்தது. அன்றைக்கு இரவுல அடித்த ஒரு காற்றின் மூலமாக இந்த மரம் என சாய்ந்து விட்டது. ஐயா ராத்திரி ஒரு காற்று அடிச்சு மர புயல் காற்றுனால அந்த மரம் சாய்ந்து விட்டது என்று சொன்னார்கள். இந்த மரம் கீழே விழுந்து போவதற்கு இந்த காற்று மட்டும் காரணம் அல்ல, அநேக காரணிகள் இருந்தது. ஒன்று கரி நெருப்பு, இரண்டாவதாக கரப்பான் புற்று, மூன்றாவதாக விறகு வெட்டல், நான்காவதாக பச்சை புழுக்கள். பாருங்க, அது போல ஒரு விசுவாசி வாழ்க்கையில தோல்வி அடைகிறவனாய் இருக்கிறான் என்றால் ஏதோ கர்த்தர் அவனுக்கு ஒரு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்பது மட்டும் ஒரு காரணம் அல்ல, அவன் வாழ்க்கையில தோல்வி அடைவதற்கு அநேக காரணிகள் உண்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு மற்ற ஜெபங்களுக்கு கர்த்தருக்கு தூரமாய் ஒரு விசுவாசி சென்று விட்டார் என்றால் அவன் வாழ்க்கையில ஏன்னா அந்த தோல்வி என்பது சடதியாய் வந்ததில்லை, அவன் வாழ்க்கையில் அநேக காரணிகள் உண்டு என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒரு வேதத்தில் ஒரு அப்போஸ்தலனை குறித்து தியானிக்க போகிறோம். அவனுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் என்ன என்று, அவன் வாழ்க்கைக்கு தோல்வியாக நடந்த சம்பவம், அதன் மூலமாக இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பதை குறித்து பார்க்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுருவினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால், அவனுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலே முதன்மை சீசனாக இருந்தான், முதன்மை சீசனாக இருந்தவன், அப்போஸ்தலனாகிய முதன்மை சீசர்களுடைய பட்டியலிலே முதன்மையில் இருந்தான். கடலிலே நடந்தவன், திரளான மீன்களை பிடித்தவன், பெரிய விசுவாச அறிக்கை செய்தவன்,
ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொன்னவன் நல்ல ஒரு விசுவாசிக்கு என்று அடையாளங்கள் அற்புதங்கள் செய்த ஒரு அப்போஸ்தலன், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எப்பொழுது ஏற்பட்டது? உடனடியாக நம்முடைய கற்பனைகளை சிதறடிக்கும்படியாக, அதாவது ரோம் அரண்மனையிலே என்ன பிலாத்துக்கு முன்பதாக நம்முடைய எண்ணங்கள் அந்த கற்பனைகளை அங்கே கொண்டு போய் பார்க்கின்ற பொழுது, அங்கே சீமன் பேதுருவை பார்க்கின்ற பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை என மறுதளிக்கக்கூடியவனாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு காற்று அடிக்க ஆரம்பித்தது. என்ன காற்று என்றால், வேலைக்காரி என்ற காற்று அடித்த பொழுது சீமன் பேதுரு என்ன செய்தான்? மறுதளித்து போனான். இந்த மரம் விழுந்தது போல அவன் என்ன செய்து விட்டான்? வாழ்க்கையிலே விழுந்து போய்விட்டான் என்று பார்க்கிறோம். பாருங்க, இந்த வேலைக்காரருக்கு முன்பதாக பேதுரு என்ன செய்தான்? சத்தியம் பண்ணினான், மறுதளித்தான், சபித்தான். அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி கட்டம் அந்த காரணம் என்னவென்றால், அவன் வாழ்க்கையில ஏராளமான இந்த இயேசு கிறிஸ்துவின் மறுதளிப்பு முன்பதாக பல, அதான் ஒரு காரணம் அல்ல, மறுதளித்தான். ஆனால் அதற்கு முன்பதாக பல காரணிகள் அவன் வாழ்க்கையில் இருந்தது. அதே இல்லையா? அவன் எப்படி ஏன்னா ஒரு வெற்றியுள்ள விசுவாசியாக இருந்தானா, அதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க போறேன். எப்படிப்பட்ட அந்த காரணிகள், இந்த மரம் விழுவதற்கு பல காரணிகள் இருந்தது போல இவன்ட வாழ்க்கையில் என்ன காரணிகள் இருந்தது? இன்றைக்கு ஒருவேளை தோல்வியோடு வந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தால் உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்படியாக, ஏன்னா அப்படிப்பட்ட காரணிகள் உங்க வாழ்க்கையில் இருந்தால் இதை சரிபடுத்தி மீண்டுமாக கிறிஸ்துவுக்குள் நிலை பெற இந்த செய்தியை கவனமாக கவனிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது பாருங்க, இன்றைக்கும் பாருங்க, இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவ வாழ்க்கையில கொடிகட்டி பறக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், கர்த்தருக்காக அநேக காரியங்கள் செய்திருக்கிறேன் என்று. ஆனால் வாழ்க்கையிலே அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, அந்தரங்க வாழ்க்கையிலே கரை நெருப்புகள், கரையான் பொருட்கள், பச்சை புழுக்கள், விறகு வெட்டல்கள், இப்படியாக அநேக பாவங்கள் அரைத்து தின்றதுனாலே இன்றைக்கு வாழ்க்கையிலே திடீர் என்று பின்மாற்றத்துக்குள்ளாக தேவனை விட்டு தூரமாய் சென்றிருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வழுக்கி விழுந்திருந்தால், எழுந்து பிரகாசிப்பதற்கு எழுந்து பிரகாசிப்பதற்கும் விழுவது போல் தெரிந்தால் மீண்டும் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த வார்த்தைகளை கர்த்தருடைய வசனத்தை கவனமாக கேட்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக பேதுருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தோல்விக்கு என்ன காரணம் என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய முதல் காரணம், பேதுருடைய முதல் காரணம் ஒன்று, அவனுடைய ஆரம்ப அர்ப்பணமே அரைகுறை அர்ப்பணம். பாருங்க, சீமன் பேதுரு ராம் விழுவதும் மீன் பிடிக்கிறான், மீன் பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்கிறான்.